Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஓரியோ பிஸ்கட்டை வச்சு ஒரு சூப்பரான கேக் செய்ய போறோம். இது ஈஸி அண்ட் டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நமக்கு இந்த கேக்கு செய்கிறதுக்கு ஒரு 20 பிஸ்கட் தேவைப்படுதுங்க. ஸோ 20 பிஸ்கட்டையும் நம்ம ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்துக்கலாம். சுகர் 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர், குக்கிங் சோடா, பட்டர் தேவையான அளவு, கொக்கோ பவுடர் தேவையான அளவு, கார்னிஷ்க்கு ஜெம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 20 ஓரியோ பிஸ்கட்டையும் நம்ம நல்லா உடச்சாச்சுங்க. இப்படி உடச்சா தான் மிக்ஸியில் நல்லா நமக்கு கிரைண்ட் ஆகும். அதனால் நம்ம நல்லா உடச்சி வச்சுருக்கோம். பிஸ்கட்டில் இருக்கிற க்ரீமையும் நான் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேங்க. இந்த க்ரீமு கூட தான் நம்ம சுகர் அண்ட் கொக்கோ பவுடர்லாம் ஆட் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணி கேக்கில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த க்ரீமை வந்து எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம உடச்சி வச்ச பிஸ்கட் எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நல்லா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பவுட்ரை கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. கிரைண்ட் பண்ண ஓரியோ பிஸ்கட்டில் கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த எல்லா மிக்சரையும் நம்ம நல்லா இன்னொரு ட்ரிப் நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள், நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் 1 கப் மில்க் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். மில்க் ஊற்றி இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எல்லா மிக்சரையுமே கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோங்க. கரெக்டான சூப்பரான ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. எந்த ட்ரேயில் நம்ம கேக்கு செய்கிற போகிறோமோ நம்ம அந்த ட்ரேயில் வந்து பட்டர் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த இதில் வந்து பட்டர் ஷீட் வந்து நம்ம போட போகிறோம். பட்டர் அப்ளை பண்ணி மேலேயும் நம்ம பட்டர் ஷீட் போட போகிறோம். பட்டர் ஷீட் வந்து நம்ம அடியில் அண்ட் சைடில் எல்லா இடத்துலையுமே பட்டர் ஷீட் வச்சு அது மேலேயும் நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம அந்த கேக் பேட்டர் ஊற்றும் போது கேக் வெந்ததுக்கப்புறம் நமக்கு கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும் அண்ட் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம பட்டர் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பவுலில் நம்ம இப்போ இந்த மிக்சிங்கை ஊற்றிடலாம். பவுலில் நம்ம எல்லா மிக்ஸையும் ஊற்றியாச்சுங்க. இப்போ லம்ஸ் இல்லாமல் இப்படி தட்டி தட்டி விட்டுடலாம். இந்த மேலே வருது பாருங்கள் லம்ஸு, இந்த லம்ஸ் இல்லாமல் இப்படி தட்டி தட்டி விட்டுடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அது கேக்கு. இந்த பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள், இது மாதிரி தட்டி விடும்போது அந்த பபுள்ஸ்லாம் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஒரு 1/4 குக்கர் அளவுக்கு நீங்கள் மணல் கொட்டி வச்சுக்கோங்க. மணல் அப்படி உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் சால்ட் அண்டு கல் உப்பை கொட்டிக்கலாம். அது மேலே நான் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பவுலை தூக்கி வைக்க போகிறோம். இப்போ நல்லா ஹீட் ஆகட்டும் ஸ்டவ்வு. க்ரீம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த க்ரீமில் வந்து நம்ம கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீமும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம இப்போ லைட்டாக குக் பண்ணலாம். 10 மினிட்ஸ் குக்கரை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருந்தோம். இப்போ குக்கர் வந்து நம்ம லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதில் வந்து
இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். பவுலு வந்து குக்கரில் வச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். குக்கரில் மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுற போகிறோம். குக்கர் மூடி போட்டாச்சுங்க, ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ கேக் வந்து குக்கரில் இருக்கிற நம்ம டயத்தை அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாயை எடுத்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த க்ரீம் மிக்ஸு அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இதை நீங்கள் குக் பண்ணுங்கள். பிஸ்கட்டில் உள்ள க்ரீம், சுகர், கொக்கோ பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி நல்ல திக்னஸ் கிடைக்குங்க. அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிட போகிறோம். 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம். இப்போ ஒரு டூத்பிக் வச்சு நம்ம அப்படி குத்தி பார்க்கலாம். பாருங்கள், டூத்பிக்கில் எங்கேயுமே கேக் ஒட்டலை. அப்போ கேக் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அந்த நம்ம பவுலை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். குக்கர்லேருந்து அந்த பவுலை நம்ம எடுத்துட்டோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆற வச்சு எடுத்துக்கலாம். சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம சைடில் இருக்கிற பட்டர் ஷீட்லாம் எடுத்துடலாம். இப்போ அடியில் இருக்கிற பட்டர் ஷீட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், கேக்கு ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. கேக் வந்து நம்ம 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண க்ரீம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பீஸையும் நம்ம ஒன்றா இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நைஃபால் வந்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற க்ரீமை நம்ம மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச க்ரீமை வந்து நான் பாதி வந்து ஒரு பாலித்தீன் கவரில் ஃபில் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம மேலே இப்படியே ஊற்றிட்டு எல்லா சைடும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கேக்கோட சைட்லேயும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. அந்த க்ரீம் வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். கேக்கு மேலே நம்ம எல்லா க்ரீமையுமே ஊற்றிட்டோங்க. இப்போ வந்து நம்ம பிளேட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம். ஃபைனலாக நம்ம ஜெம்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் நார்மல் டெம்பரேச்சர் வச்சு எடுக்கலாம். அப்போ தான் இந்த சூப்பராக நமக்கு கேக் செட் ஆகி வரும். சாஃப்டான ஜூஸியான ஓரியோ கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணும்போது பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. இது பேக்கெட்டில் வாங்குகிற கேக் மாதிரியே தாங்க இருக்குது. யம்மியாக சூப்பர்பா ஓரியோ கேக் செஞ்சிட்டோம் பாருங்கள். இது பார்க்கும்போது சாக்லேட் கேக் மாதிரியே இருக்குல்ல. இது கிட்ஸ் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.